முக்கியமான ஒரு தினம் நாளைக்கு. ஏன்னா நாளைக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் என்றது திருப்பி டெல்லியில் கூடுகிறது. போன வாரம் ஏற்கனவே ஒரு முறை கூடி சில முடிவுகள் எடுத்து, சில முடிவுகள் எடுக்க முடியாமல் கலைந்து விட்டது கூட்டம். கிட்டத்தட்ட 8 மணி நேரம் நடந்து ஒத்திவைக்கப்பட்டு திருப்பி நாளைக்கு கூடுது. இருக்கிறதுலையே இன்றைக்கு இருக்கிற முக்கிய கேள்வி ஜிஎஸ்டியின் அடிப்படையில், நான் பல முறை கூறியிருக்கிறேன், தலைவர் கலைஞர் அவர்கள் யூபிஏயால், அதாவது காங்கிரசுடன் கூட்டாட்சி நடந்துட்டு இருக்கிற ஆட்சி போதே, எப்போ திரு மன்மோகன் சிங் அவர்கள் ஜிஎஸ்டி திட்டத்தை உருவாக்கலாம் என்று ஒரு திட்டம் தீட்டினாரோ அப்பயே தலைவர் கலைஞர் யூபிஏவில் பங்காக இருந்துக்கிட்டு எதிர்த்து லெட்டர் எழுதினார். இது மாநிலங்களின் உரிமையை பறிக்கும், இந்த திட்டத்தை ரொம்ப யோசிச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக செயல்படுத்தணும், நீங்கள் சொல்கிற மாதிரி சுலபமான ஒரு சூழ்நிலை இல்லை, இது மாநிலத்தின் இருக்கிற சின்ன வரி உரிமையையும் எடுத்துவிடும் அப்படின்னு மறுத்தார் தலைவர் கலைஞர். அதற்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா வந்து அதே தீவிரத்தில் மறுத்தார்கள், இது மாநிலங்களுக்கு சரியில்லை. தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் ஒப்பிட்டு பார்க்கும்போது திரு நரேந்திர மோடி அவர்கள் பயங்கரமாக எதிர்த்தார்கள். அன்னைக்கு குஜராத் சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் சொன்னார், மாநிலங்களுடைய வரி ஒரு சுதந்திரத்தை, வரி உரிமைகளை பறிக்கும், அதனால் ஜிஎஸ்டி வேண்டவே வேணாம், அமல்படுத்தவே முடியாது என்று கூறினார். ஆனால் அவர் டெல்லிக்கு போன பிறகு காங்கிரஸ் கூட்டாட்சியால் யூபிஏயால் அமல்படுத்தாத ஜிஎஸ்டியை அமல்படுத்தி, அந்த அமல்படுத்துகிற நேரத்தில் பல கேள்விகள் பல பிரச்சனைகள் எழும்பின. கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டே கொண்டாடணும், அந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்கிறோம், உங்களுக்கு ஒரு கேரண்டியை அதுக்குள் ஏற்றிக்கொள்கிறோம். அந்த கேரண்டி என்னவென்றால், 16-17 கடைசி வருடம் ஜிஎஸ்டிக்கு முன்னால் இருந்த வருடத்தில் மாநிலத்தின் சுய வரி வருமானம், ஸ்டேட்ஸ் ஓன் டேக்ஸ் ரெவன்யூ என்ன இருந்ததோ அதை வருடம் வருடம் 14% வளரவில்லை என்றால், அந்த ஆக்சுவலுக்கும் 14% கணக்குக்கும் இருக்கிற வித்தியாசத்தை காம்பன்சேஷனாக, இழப்பீடாக மத்திய அரசாங்கம் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். இதற்காக ஒரு தனி ஜிஎஸ்டி செஸ் என்ற ஒரு செஸ்ஸை உருவாக்கி, கூடுதல் டாக்ஸை உருவாக்கி, இந்த ஜிஎஸ்டி செஸ்ஸில் மாநிலங்களுக்கு இழப்பீடு உருவாக்குறதுக்கு கட்ட வேண்டியதற்கு பணத்தை சேர்த்து, ஒவ்வொரு மாநிலமும் அடுத்த 5 வருடத்துக்கு வருடம் வருடம் 14% வளரவில்லை என்றால் அந்த வித்தியாசத்தை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு இழப்பீடு காம்பன்சேஷன் ஸ்கீமை சட்டமைப்பிலையும் மத்திய அரசு சட்டத்திலையும் ஒவ்வொரு மாநில அரசு மேட்சிங் அச்சு சட்டத்திலையும் இதை ஏற்றினோம். ஏற்கனவே பல குளறுபடி நடந்திருக்கு. இந்த வருடம் புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கு, பேரிடர். அதனால் ஜிஎஸ்டியோடைய வரி எல்லா இடத்துலையும் சரிந்து விட்டது. இப்போ மத்திய அரசாங்கத்தில் நிதியமைச்சர் சொல்கிறார், நாங்கள் அந்த கேரண்டியை எழுதும்போது, சட்டத்தை உருவாக்கும் போது பேரிடர் எல்லாம் வரும் என்று கனவு காணவில்லை, அதனால் பேரிடர் வந்தபோது அந்த கேரண்டிலாம் நாங்கள் கட்டுறது அடிப்படையாக பிரச்சனை. அப்போ நாங்கள் சொல்கிறோம், ஏங்க நாங்களும் கனவு காணலை, ஆனால் நாங்கள் உரிமைகளும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம் மாநிலங்கள், அப்போ நீங்கள் கனவு காணலைன்னாலும் நாங்கள் கனவு காணலைன்னாலும் கேள்வி, பேரிடர் வந்து எங்களுக்கு செலவு ஜாஸ்தி ஆகுமா ஆகாதா? உறுதியாக ஜாஸ்தி ஆகும். நான் சட்டமன்ற உறுப்பினர், போன மாதம் சட்டமன்றம் கூடிச்சு, கூடின போது மாண்பு துணை முதலமைச்சர் நிதியமைச்சர் கொண்டாந்து கூடுதல் வரவு செலவு திட்டம் சப்ளிமெண்டல் பட்ஜெட்டை கொண்டாந்து கிட்டத்தட்ட 13,000 கோடி அதிக செலவு பண்ணணும், 8,000 கோடி மக்கள் நல்வாழ்வுத்துறையிலும் 4,000 கோடி நிவாரணப் பொருள் வழங்குவதற்கும் செலவு பண்ணணும் என்று சட்டமன்றத்தில் வந்து ஒப்புதல் வாங்கிட்டு போயிருக்காரு. அப்போ செலவு அதிகரிச்சு கொண்டே போகும் பேரிடரில் ஏன் எங்களுடைய வரி உரிமை குறையணும்? நம்ம என்ன சொல்கிறோம், இந்த பணத்தை கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை, நீங்கள் கொடுத்தே ஆகணும். அவங்க சொல்கிறாங்க, எங்களால் கொடுக்க முடியாது, நீங்கள் போய் கடனாக வாங்கிங்க, நாங்கள் ஸ்பெஷல் ஏற்பாடு செய்கிறோம், கம்மி வட்டி இல்லை, வட்டி இல்லாமல் ரிசர்வ் வங்கியில் நீங்கள் போய் கடன் வாங்கிங்க, அதுக்கு நாங்கள் கம்ஃபர்ட் லெட்டர் கொடுக்குறோம், ரேப் பண்ணுறோம், இன்சூரன்ஸ் பண்ணுறோம், நான் வந்து எக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர், அதனால் இதுக்கு இவங்களுக்கு என்ன தெரியுதோ இதோட 10 மடங்கு எனக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் எதை வேணாலும் எது வேணாலும் பிம்பத்தை உருவத்தை உருவாக்கலாம் கான்ட்ராக்ட் வெல்து. ஆனால் அடிப்படை கேள்வி,
ஏன் எங்கள் உரிமையை எடுத்தவர்கள், எங்களுக்கு வரி விதிக்கிற உரிமையை நீங்கள் எடுத்தவர்கள், ஏன் சட்டப்படி நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்யவில்லை? இத்தனை மாநிலங்கள் மறுத்த பிறகு மத்திய அரசாங்கம் சொல்லுது, இல்லை இல்லை, நாங்கள் திட்டம் ஒன் இல்லை திட்டம் டூ ரெண்டு நீங்கள் கடன் வாங்குகிற திட்டங்களை நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோம் அப்படின்னு. அப்போ பல மாநிலங்கள் சொல்கிறாங்க, எதுவுமே எங்களுக்கு சரி வராதுங்க, ஏங்க நாங்கள் கடன் வாங்கணும், நீங்கள் கொடுக்க வேண்டியது. அடுத்தாப்பில் சொல்கிறாங்க, இல்லை ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை இருக்குது. இல்லை அந்த டெக்னிக்கல் பிரச்சனை என்னன்னா, சட்டத்தை உருவாக்கும் போது சொன்னோம், ஆமாம் எங்கள் கடமை தான் உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு, ஆனால் இந்த செஸ்ன்னு தனி கணக்கு செப்பரேட் அக்கௌண்ட் செக்ரிகேட்டட் அக்கௌண்ட்டை உருவாக்கி வைச்சோம், அந்த செஸ்லேருந்து தான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது. நாட்டின் பொது கணக்கு, அதாவது கன்சாலிடேட்டட் ஃபண்ட், தமிழ்நாட்டின் பொது கணக்கு சொல்வோம், கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் தமிழ்நாடு, டெல்லியில் பொது கணக்கு சொல்வோம், கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து பணத்தை எடுத்து செஸ்ஸு மாநில செஸ்ஸு கணக்கில் போட்டு அதுலேருந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு சட்டமைப்பில் உரிமை கிடையாது. சட்டமைப்பு தெளிவாக இருக்குது, செஸ்ஸுனா செஸ்ஸு, பொது கணக்குனா பொது கணக்கு அப்படின்னு செப்டம்பர் ஆரம்பத்தில் சொல்கிறாங்க. அப்படியாங்க, சரி யோசிக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம வரும்போது செப்டம்பர் பாராளுமன்றம் கூடுது. பாராளுமன்றம் கூடும்போது சிஏஜி தணிக்கை குழுவோடைய அறிக்கை பாராளுமன்ற அவை மேஜையில் வைக்கப்படுறது. அதை எடுத்து பார்த்தா அது ஒரு வெடிகுண்டு வெடிக்கிற மாதிரி உண்மை வருது. அதில் அதில் என்ன சொல்கிறாங்க, 17, 18, 18, 19 இரண்டு முதல் ஆண்டுகள் இந்த ஜிஎஸ்டி அமல்படுத்தின பிறகு மட்டுமே எத்தனையோ செஸ் சர்ச்சார்ஜில் கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி தீட்டப்பட்டதில் 2 லட்சம் கோடி ஜிஎஸ்டிக்கு சேர்ந்த வெவ்வேறு செஸ் சர்ச்சார்ஜ் இல்லை வரியில் வேறு வரியில் சேர்ந்த 2 செஸ் சர்ச்சார்ஜ், இதில் 1,07,000 கோடி செஸ் சர்ச்சார்ஜில் இருக்க வேண்டிய நிதியை செஸ் சர்ச்சார்ஜுக்காக எடுத்தப்பட்ட காரணத்துக்கு செலவு பண்ணாமல் தூக்கி பொது கணக்கில் சேர்த்து விட்டார்கள். எப்படி, எந்த அரசாங்கம் நம்மகிட்ட சொல்லிச்சோ பொது கணக்கிலேருந்து எடுத்து தனிக்கணக்கில் வைக்கிறது சட்டத்துக்கு விரோதம், இந்த கணக்குக்கும் இந்த கணக்கும் தொடர்பே இருக்கக்கூடாது, ஆர்டிஜிஎஸே பண்ணக்கூடாது, செவ்வறு மாதிரி இருக்கணும், இது வேறு கணக்கு இது வேறு கணக்கு, இதுலேருந்து 1 பைசா இங்கேருந்து எடுத்து தூக்க முடியாதுன்னு சொன்னவங்க 1,07,000 கோடி இந்த கணக்குகள் எல்லாம் இருந்து திருடி இங்கே வச்சுருக்காங்க. வேறு என்ன வார்த்தை நான் சொல்ல முடியும், சட்டமைப்பு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க இங்கேருந்து எடுக்கக்கூடாதுன்னு, இங்கேருந்து எடுக்கூடாது எப்படி அங்கேருந்து எடுத்து இங்கே போட்டீங்க? அப்போ எப்போல்லாம் நீங்கள் திருடலாமோ அது சட்டத்துக்கு விரோதமாக நீங்கள் பண்ணலாம், எப்போல்லாம் எங்களுக்கு கொடுக்கணுமோ ஐயோ சட்டத்துக்கு விரோதம் என்னப்பா கேட்குற பணம்லாம் எப்படி மாற்ற முடியும்ன்றது, இதெல்லாம் திருட்டு வேலை இது. அப்போது இந்த 1,07,000 கோடி திருடின பணத்தில் 47,272 கோடி மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய காம்பன்சேஷன் செஸ் இழப்பீடு செஸ் அக்கௌண்ட்டில் மட்டும் எடுக்கப்பட்டிருக்கு 2 வருடத்தில், இன்னும் 19, 20 கணக்கு வரலை. இப்போ உடனே நாங்களாம் சொல்கிறோம், ஏங்க பணம் இல்லை கொடுக்க முடியாது கடன் வாங்குங்க, நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் சொன்னோம் பணம் இல்லையா நீங்கள் கடன் வாங்கி கொடுங்கன்னு. இப்போ பணம் இல்லைன்றதே பொய்ன்னு தெரிய வந்துருச்சு. ஏன் பணம் இல்லை, தவறாக 47,000 கோடியை நீங்கள் சுருட்டிட்டு போயிருக்கீங்க இங்கேருந்து அங்கே, முதல்ல அதை திருப்பி வைங்க, அதை திருப்பி வச்சுட்டு எங்களுக்கு இழப்பீடெல்லாம் கொடுக்க ஆரம்பிங்க. எப்போ 47,000 கோடி கம்மி ஆகுதோ, எப்போ 19, 20 கணக்கில் நீங்கள் எதுவும் எடுத்தீங்களான்னு தெரிய வருதோ, எப்போ அதை திருப்பி வைக்கிறீங்களோ, அதெல்லாம் முடித்த பிறகு இழப்பீடுக்கு இன்னும் கொடுக்க வேண்டியிருந்துச்சா, அப்போ யோசிப்போம், நீங்கள் எடுக்கிற கடனா நாங்கள் எடுக்கிற கடனா, இன்றைக்கி ஏன் இந்த கடனை பற்றிலாம் பேச்சு, எங்கள் பணம் நீங்கள் எடுத்திருக்கீங்க அந்த பணத்தை திருப்பி போடுங்க அப்படின்னு சொல்கிறோம். இவங்களை செய்கிற ஊழலை அவங்க, ஆமாம் ஆமாம் பரவாயில்ல பரவாயில்ல கண்ணா குழந்தை தானே நீ இன்னும் டேடி சொல்லிட்டு இருந்தா, டேடி தமிழர்களுக்கு செய்கிற துரோகத்தை என்இபி ஹிந்தி திணிப்பு நீட்டு விவசாய மசோதாக்கள் என்வாயன்மெண்டல் பில்லு டேடி என்னெல்லாம் துரோகம் செய்கிறாரோ, ஆமா சாமி டேடி ஆமா சாமி டேடின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது தமிழ் மக்களுக்கு இதற்கு மேல் விரோதமாக துரோகமாக செய்ய முடியாது. சரி தமிழ் மக்களை விட்டுருங்க, இவங்க எதர்ச்சியாக வந்தவர்கள் தப்பிச்சு பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி எந்த அம்மையார் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து வச்சாங்களோ, எந்த அறிஞர் அண்ணா பேரில் இந்த அரசாங்கம் நடக்குதோ, திருப்பி திருப்பி சொல்கிறாங்க அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா அம்மையார் அம்மையார் எங்கே, ஏன்னா மாண்புமிகு இதய தேவம் புரட்சி தலைவி டாக்டர்
அம்மையார், முன்னாள் முதலமைச்சர், காலையிலேருந்து ராத்திரி சாப்பாடு போட்ட கைக்கு புகழோவியம் பாடிட்டு இருக்கவங்க ஏன் சாப்பாடு போட்ட கைக்கு துரோகம் செய்கிறாங்க? அந்த அம்மையார் சொன்னது நீட் வரக்கூடாது, அந்த அம்மையார் சொன்னாங்க உதயம் வரக்கூடாது, அந்த அம்மையார் சொன்னாங்க ஜிஎஸ்டி வரக்கூடாது, அந்த அம்மையார் சொன்னாங்க எங்கள் சட்டத்தில் நீங்கள் கை வைக்காதீங்க, எங்கள் உரிமையில் நீங்கள் கை வைக்காதீங்க, ஜிஎஸ்டினா 14%. அந்த அம்மையாருக்கு துரோகிங்கள் இவங்க. அதுதான் கடைசியில் நான் சொல்லுவேன் மக்களிடம், எங்களுக்கு அரசியல் விரோதம் இருக்கலாம் 1000, ஆனால் அண்ணா பேரை வச்சுக்கிட்டு அண்ணா கூட்டாட்சி கொள்கைக்கு துரோகம் செய்கிறவர்களையும் அம்மையாரால் எங்கேயோ இருந்தவர்கள் அடையாளம் காமிக்கப்பட்டு தூக்கப்பட்டு இந்த அளவுக்கு வளர்ந்தவர்கள் எங்க அம்மையார் அவங்க அம்மையாருக்கு துரோகம் செய்கிறவர்கள் பின்ன யாருக்கு உண்மை செய்வார்கள்? அப்போ பதவியை தக்க வைக்கிறதுக்கும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கும் சிபிஐ இடி டிவிஏசி ரெய்டு வராமல் இருக்கிறதுக்கும் எது வேணாலும் செய்வார்கள் என்றால் எப்படி நாளைக்கு போய் குனிய போகிறார்கள்? இதுதான் கேள்வி. நாங்கள் கடன் வாங்க மாட்டோம், என்ன ஆனாலும் நாங்கள் கடன் வாங்க மாட்டோம். எங்களை கடன் வாங்க போ வைக்கிறீர்கள் என்றால் வாக்கெடுப்பு நடந்தே ஆகணும். ஏன்னா வாக்கெடுப்பு நடந்தே ஆகணும்னு ஏற்கனவே 11 மாநிலம் இருக்குது. அந்த 11 மாநிலத்தோடு சேர்ந்து நான் 12வது மாநிலமாக சொல்கிறேன், வாக்கெடுப்பு எடுத்தே ஆகணும். ஏன்னா வாக்கெடுப்பில் தெரிஞ்சு போயிடும் யாருக்கு மக்கள் முதல் முக்கியம், யாருக்கு டெல்லி அரசாங்கத்தை கை கால பிடிக்கிறது முதல் முக்கியம்னு. அதனால் வாக்கெடுப்பை எடுக்க விட மாட்டார்கள் எப்படியாவது, அதை எடுத்தே ஆகணும்னு 11 மாநிலம் கேட்க போகுது. அமைச்சர் ஜெயக்குமார் முதுகெலும்பு இருந்தால் வாக்கெடுப்பு எடுத்தே ஆகணும், நாங்கள் கடனே வாங்க மாட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் எழுதிய கடிதத்துக்கும் சட்டமன்றத்தில் பேசின பேச்சுக்கும் ஒப்பு செயல் இருக்கணும். அந்த அளவுக்கு துணிச்சல் இருக்கா இல்லையா ஜெயக்குமாருக்கு அரசாங்கத்துக்கு அப்படின்னு கண்டுபிடிப்போம்.